ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஏற்படக்கூடிய சிறுநீரக தொற்றுக்கு என்ன காரணம், அதை முற்றிலும் தவிர்ப்பது எப்படி அப்படின்னு. ஸோ நம்ம உடலில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன்ஸில் வந்து அதிகமானது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்ரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது நுரையீரல் சார்ந்த தொற்று தான் அதிகமாக ஏற்படும். அதற்கடுத்து மனிதர்களுக்கு நுரையீரல் சார்ந்த தொற்றுக்களை கடுத்து ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக தொற்று தான். ஸோ யூஸ்வலாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகியிருப்பாங்க, அவங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக நுரையீரல் தொற்று தான் இருக்கும், பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக தொற்றுன்னு ஏற்பட்டிருக்குங்குவாங்க, சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டிருக்குங்குவான்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஸோ நுரையீரல் தொற்றுக்கு அப்புறம் அதிக அளவில் ஏற்படக்கூடியது சிறுநீரக தொற்று தான். ஸோ இந்த சிறுநீரக தொற்று அப்படிங்கிறது இன்ஃபெக்ஷன்ஸ் எங்கேயாவது ரெண்டு சிறுநீரகத்துலேயோ, இல்லை சிறுநீரகத்திலிருந்து அந்த மூத்திரப்பைக்கு வரக்கூடிய டியூப்லேயோ, இல்லை இந்த பிளாடர்லேயோ மூத்திரப்பையிலேயோ, இல்லை அந்த பிளாடர்லேருந்து யூரின் வெளியாகக்கூடிய அந்த யுரேத்ரா, இதில் எங்கே இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருந்தாலும் அதை யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக இது இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரின் போகிறப்ப எரிச்சல் ஏற்படும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சும்மா அடிக்கடி கழி யூரின் வர்ற மாதிரி இருக்கும், வயிற்று பகுதியில் வலி இருக்கும், யூரின் கழிக்கும் பொழுது வந்து அவர்களுக்கு பிளட் போன்றவை வந்து வெளியேறும் தன்மை இருக்கும், சிலருக்கு வந்து ஃபீவர் வரும், அடி வயிற்றில் வலி இருக்கும், யூரின் போகக்கூடிய நேரத்தில் எரிச்சல் இருக்கும், காய்ச்சல் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து இருந்தது அப்படின்னா 99% அவர்களுக்கு சிறுநீரக தொற்று இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். இந்த சிறுநீரக தொற்று இருப்பவர்களுக்கு யூஸ்வலாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா அவர்களுக்கு சிறுநீரில் அதிகமாக இருக்கக்கூடிய பாக்டீரியா என்ன பாக்டீரியானா ஈகோலி பாக்டீரியா, எஸ்ஹெச்ஏ கோலி பாக்டீரியா தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இது எங்கிருந்து அதிகமாக வரக்கூடிய பாக்டீரியா அப்படின்னா கோலான் குடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, அதாவது அந்த நம்ம கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக்ட்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, உணவு குழாய் சம்மந்தப்பட்ட பகுதியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா தான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மலம் கழிக்கும் பொழுது அந்த மலத்தின் வழியாக இந்த பாக்டீரியா வரும். ஸோ இது நம்ம அந்த வாஷ் பண்ணுறப்ப சரியாக நம்ம ஹேண்டில் பண்ணாத பொழுது இது சிறுநீரக பாதையின் வழியாக சென்று தொற்றுக்களை வந்து அதிகமாக ஏற்படுத்தும். விஷயம் இந்த சிறுநீரக தொற்று அப்படிங்கிறது ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா அவங்களோட அந்த ட்ராக்ட் வந்து நல்லா அகண்டு இருப்பதனால ஈஸியாக வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படுது. சரி, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எனக்கு அடிக்கடி வந்துட்டுருக்கு, நானும் நவீன மருத்துவத்துலேயும் மருந்துகள் கொடுக்குறாங்க, சாப்பிட்றேன், எனக்கு செட்டில் ஆகுது, திருப்பி வருது, இல்லை மற்ற விஷயங்களும் நான் வந்து இங்கேயும் சித்த மருத்துவ முறைகளையும் ஆயுர்வேத மருத்துவ முறைகளையும் நான் மருந்துகள் சாப்பிட்றேன், ஆனால் சப்சைட் ஆகுது, திருப்பி வருதுன்னா இது வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா இது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். அதனால் மருத்துவரை முறையாக அணுகி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிவுகள், வயிற்று கழிவுகளை வெளித்தள்ளும் வகையில் வந்து மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். இல்லை அப்படி பார்க்க முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை, சிறுநீரக பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படின்னா அவர்கள் ஆமணக்கு நெய் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் இரவு ஒரு 5 ml ஆமணக்கு நெய் வெறும் வெந்நீரில் வந்து எடுத்துக்கலாம், இரவும் எடுத்துக்கலாம், இல்லை காலை வெறும் வயிற்றிலும் எடுத்துக்கலாம். இது மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு 4 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன அப்படின்னா வயிறு வந்து சுத்தமாகும். ஸோ அது முதல் விஷயமாக பண்ணும். இது எந்த பிரச்சனையும் இல்லாதவர்கள், பிரச்சனையும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மருத்துவரை பார்த்து அதற்கேற்ற வகையில் வந்து நீங்கள் மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நான் யூஸ்வலாக பல பதிவுகளை வந்து சொல்லியிருப்பேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக நீர் குடிக்காதீங்க, தேவையில்லாமல் நீர் குடிக்காதீங்க அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி சிறுநீரக தொற்று ஏற்படுபவர்கள் ஒரு நாளைக்கு வந்து 2.5 லிட்டர் வந்து நீர் குடிக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் அவுட் ஆகிற வரைக்கும் நம்ம 2.5 லிட்டர் நீர் குடிக்கணும். இது மாதிரி எத்தனை நாள் டாக்டர் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாட்கள் வந்து எடுங்க. 7 நாட்கள் எடுத்துட்டு நீங்கள் ஒரு யூரின் டெஸ்ட் பாருங்கள், அதில் பஸ் செல்ஸ், எபிதீலியல் செல்ஸ் இதெல்லாம் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது ரெண்டாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கணும். அடுத்து மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா உணவில் இனிப்பு, புளிப்பு, காரம் போன்ற சுவைகளை வந்து அறவே தவிர்ப்பது நல்லது. ரொம்ப முடியலை அப்படின்னா ஒரு கால்வாசியாவது எடுக்கணும், குறிப்பாக புளி போன்ற விஷயத்தை வந்து தவிர்ப்பது சிறந்த ஒரு விஷயம். இந்த 3 சுவைகளையும் வந்து உணவில் தவிர்த்துட்டு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா துவர்ப்பு சார்ந்த உணவு, கைப்பு கசப்பு சார்ந்த உணவுகளை வந்து எடுத்துக்கலாம். உணவில் ப்ரோபயோட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது நான் குறிப்பிடுவது மோர் தான்.
ஸோ மோர் போன்ற விஷயத்தை வந்து எடுத்துக்கணும். இது எடுத்துகிட்டு நம்ம மலம் கழித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா தூய்மையாக வந்து கழுவணும். கழுவும் பொழுது யூஸ்வலாக இன்றைக்கி எல்லோரும் ஹேண்ட் ஷவர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஹேண்ட் ஷவர் யூஸ் பண்ணும் பொழுது என்ன அப்படின்னா, பின்னிருந்து முன்னோக்கி கழுவாமல் முன்னிருந்து பின்னோக்கி வாஷ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணோம்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வயிற்றுப்பகுதியிலிருந்து அந்த சிறுநீரக பாதைக்கு வந்து செல்லாமல் வந்து நம்ம தவிர்த்து கொள்ளலாம். காஃபி டீ அப்படிங்கிறது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா காஃபி டீ எடுக்கும் பொழுது நமது ரத்தம் வந்து ஒன்று அதிகமாக அமிலத்தன்மையோ இல்லை காரத்தன்மையோ வந்து ஏற்படும். ஸோ அதிலிருந்து வடிக்கக்கூடிய அந்த சிறுநீர் அப்படிங்கிறது அதுவும் மிகுந்த காரத்தன்மையோ இல்லை அமிலத்தன்மையோ வந்து ஏற்படும். ஸோ அப்போ அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால் காஃபி டீயை அவாய்ட் பண்ணிட்டு நார்மலாக சித்தா ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்பில் வந்து நத்தைச்சூரி சூரணம் அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம டீ போல் நம்ம இரண்டு வேளை பருகி கொண்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து திரும்ப திரும்ப ஏற்படுவதை வந்து நம்ம தவிர்த்திடலாம். ஸோ நேயர்களே, நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் எந்த மருத்துவ முறைகள் எடுத்தாலும் அதனோட சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சிறுநீரக தொற்று ஏற்படாமல் இருக்க வாய்ப்புகள் 99% உள்ளது. நன்றி, வணக்கம். சாரி, அந்த 99% நான் சொல்லலை, பேஷண்ட்டை சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த சிறுநீரக தொற்று திரும்ப திரும்ப ஏற்படுவது நம்ம தடுத்துடலாம். நன்றி, வணக்கம்.